தேவையான அளவு தண்ணீர் குடிக்காதது பல உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இது ஒரு புறம் என்றால் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உயிரே போகும் அபாயம் உள்ளது. வித்தியாசமான ஃபிட்னஸ் சேலஞ்சுகள் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான தண்ணீரை குடிக்கும் பழக்கம் ஆபத்தில் முடியும் சம்பவங்களை கேள்விப்பட முடிகிறது. ஒரு மணி நேரத்தில் அதிகபட்சமாக 1 லிட்டர் தண்ணீரை மட்டுமே சிறுநீரகத்தால் சுத்திகரிக்க முடியும். அதிகமான தண்ணீர் உடலில் சேரும் போது இரத்தத்தில் உள்ள எலக்ட்ரோலைட் நீர்த்து போகும் நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக 1 லிட்டர் இரத்தத்தில் 135 மில்லி மோல் சோடியம் என்ற சரியான அளவு இருந்தால்தான் செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் திரவ சமநிலை ஒரே சீராக இருக்கும். அதிகம் தண்ணீர் பருகுதலால் சோடியம் குறையும் போது வாட்டர் பாய்சனிங் ஏற்பட்டு தலைவலி, மயக்கம், குமட்டல், குழப்பமான மனநிலை, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல் ஆகிய அறிகுறிகள் தோன்றும். உடலெடை, உடல் செயல்பாடு, தட்பவெட்பநிலை சூழல்களே ஒருவரின் தண்ணீர் தேவையை நிர்ணயம் செய்ய முடியும் என்றும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என அமெரிக்காவின் CDC தெரிவிக்கிறது. த நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிசின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 19-30 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஒரு நாளைக்கு 2.7 லிட்டரும் ஆண்கள் 3.7 லிட்டரும் குடிக்கலாம். இன்னொரு ஆய்வில் 2000 கலோரி சாப்பிடும் ஒருவர் 2000 மில்லி லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் என கூறப்படுகிறது. எளிமையாக பார்க்க போனால் 1 மணி நேரத்திற்குள்ளாக 1 லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை பருகாமல் இருந்தாலே வாட்டர் இன்டாக்சிகேஷனில் இருந்து தப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.